ஐயோ, தங்கச்சிக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்லணுமே. ஒருவேளை அவ தூங்கிட்டானா? நல்ல வேளை ஞாபகம் வந்துச்சு. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. சிஸ்டர், நீங்க சொன்னத நான் உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவன் உடனே பர்ஸ வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொல்லிட்டான். அண்ணே, வீட்டுக்கு? யார் வீட்டுக்குண்ணே? ஐயோ, இல்ல இல்ல, வீட்டுக்கு இல்ல, ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வர சொல்லிருக்கான். ஓ, சரிங்கண்ணே. ரொம்ப முக்கியமான விஷயமாண்ணே. ஆமாமா, ரொம்ப முக்கியமான விஷயமா? அது இல்லன்னா அவன் லைஃபே பிரச்சனை ஆயிடுமா. என்னது, லைஃபா? ஐயோ, ரோல் ஆகுது. ஐ மீன் அவனோட ப்ரொஃபஷனல் லைஃப். சரிங்கண்ணே. அதாம்மா, அதை எடுக்கிறதுக்காக அண்ணா அர்ஜென்டா கிளம்பிட்டேன். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஒருவேளை நீ தூங்கிட்டேன்னா அதுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லலான்னு கூப்பிட்டேன். இல்லண்ணே, நான் முழிச்சுட்டு தான் கிடப்பேன். நீங்க வாங்க. சரிம்மா, சரிம்மா, சரி. நான் ஆன் த வேல இருக்கேன், இப்போ வந்துருவேன். சரிங்கண்ணே. நான் வேணா தெருமுனைக்கு பர்ஸ் எடுத்துட்டு வருவானே? சச்சச்சே, அதெல்லாம் வேண்டாமா, நான் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறேன். நீ ஒன்றும் அவ்வளவு தூரம் நடந்தெல்லாம் வர வேண்டாம், சரியா? ஜஸ்ட் நீ கதவை திறந்து வேலட்டை கொடு, போதும். ம், சரிங்கண்ணே. நான் இப்பவே கதவை திறந்து வெளியே வந்து நிக்கட்டுமா? இல்லம்மா, நான் வந்து வீட்டு வாசல்ல நின்னுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். நான் ஃபோன் பண்ண உடனே நீ வெளியே வந்து கொடுத்தா போதும், சரியா? சரிங்கண்ணே, வச்சிடுறேன். நீங்க வாங்கண்ணே, நான் வெயிட் பண்றேன். சரிம்மா, போனை வச்சிடறேன், பை. சரிங்கண்ணே. ஐயோ, இவ்வளவு கேள்வி கேக்குறாள, இவ வேற விடமாட்டா போல இருக்க. என்ன பண்ண போறனோ. சரி, என்ன ஆகும்? மாமா, பாட்டி, அத்தை, அம்மா, போனானா இல்லையான்னு தெரியலையே. கார்த்திக், ஒரு 2 மினிட்ஸ் ஆனோ? ஓகே ஓகே. மறுபடியும் யார் ஃபோன் பண்றான்னு தெரியலையே. அவனா, அவளா? என்ன ஹாரி பாட்டர்ல வர விளக்கமாறு குச்சியா இருக்கு? அது இருந்தா கூட பறந்து போயிருப்பேன். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஆளாளுக்கு எனக்கு ஒரு ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் போய் பர்ஸ் எடுக்க வேற சொல்கிற. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது போயிட்டியா போயிட்டியான்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தா. உன் காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேனா, இல்லை பர்ஸை போய் எடுப்பேனடா? சரிடா, சரிடா, நீ டென்ஷன் ஆகாத. நீ இப்போ ஃபோனை வை, ஃபாஸ்ட்டாக போய் நான் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து கால் பண்ணி பேசுகிறேன். மச்சான், என்ன அனுபவம்? இருக்கிற ஃபோட்டோ நினைச்சாலே ஒரே பக்கு பக்குன் இருக்குடா. ஏண்டா, காரியத்தை பண்ணும் போதெல்லாம் உனக்கு பக்கு பக்குன் இருக்காது, சிக்கும் போது மட்டும்தான் இருக்குமா உனக்கு பக்கு பக்கு? உன்னை எல்லாம் பொக்கு பொக்குன்னு விடணும்டா. ஆனா ஒண்ணு மச்சான், நீ சிக்கும் போதெல்லாம் உனக்கு எவ்வளவு பக்கு பக்குன்னு இருக்கோ இல்லையோ, ஆனா உன்னை விட எனக்கு தான்டா பக்கு பக்குன்னு இருக்கு. நல்லவனே, நல்லா வருவ. உன் கூட பொழப்பு நடத்துறதுக்கு எங்கேயாவது எதிரில் வர லாரியில் ஏறி வெளியூருக்கு போயிடலாம் போல இருக்குடா. மச்சான், பிளீஸ்ரா, அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதரா, சீக்கிரமா போய் பர்ஸ் எடுத்துட்டு பேசுறா. ஆடா பாவி, நீ எல்லாம் ஒரு நண்பனாடா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் காரியம் தான் முக்கியம்.
போன வை. சே, இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. சரி, இதான் இப்ப ட்ரெண்டு. அதுக்கோசரம் நைட்ல இப்படி வந்து நின்னு கூடாது கண்ணு. உள்ள போயே குந்தி நிறு. அவன் வர சொல்ல வெளியே வந்து பார்த்தா பார்த்தாத போ. பாத்து கண்ணு, ஜல்பு புடிச்சிட போது. பனி வேற கொட்டின்னு இல்ல. பரவாயில்லக்கா, அவங்க எம்பிட்டு அவசரத்துல வருவாங்களோ என்னமோ. நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருந்து நடந்து வர்றதுக்குள்ள அதுக்குள்ள லேட் ஆயிடும்ல. அத இங்கனக்குள்ளே இருந்து இப்படியே குடுத்துட்டு போலாம்டு. வாம் புருச, காலையில மறந்துட்டு போன பர்சியா இப்போ குடுக்கிறதுக்கு நின்னுங்கற? ஐயோ இல்லக்கா, இப்பதான் கிளம்புனாக. கிளம்புனப்போ விட்டுட்டு போயிட்டாக. அர்த்த ஜாமத்திலேயே ஆபீஸ்க்கு கிளம்புனா? ஆமாக்கா. அப்படி என்ன வேலை பாக்குறான்? நைட் டியூட்டியா? நைட்லயும் டியூட்டி, பகல்லயும் டியூட்டி. சில சமயம் நைட்ல டியூட்டி இருக்கும், அப்போ பகல்ல இருக்காது. சில சமயம் பகல்ல டியூட்டி இருக்கும், அப்போ நைட்ல இருக்காதுக்கா. என்ன உளறினுங்கற? நைட் டியூட்டியா பகல் டியூட்டியா கரெக்டா சொல்லு. அதுவும் இருக்கும்க்கா, இதுவும் இருக்கும். ஷிஃப்டா? ஆ, ஷிஃப்ட். ஷிஃப்டாவும் மாறும், ஷிஃப்ட் இல்லாமையும் மாறும்க்கா. சில சமயம் அப்படியே தொடர்ந்து வேலைக்கு போவாக, சில சமயம் தொடர்ந்து வீட்டுல இருப்பாக. என்ன இது? நான் ஒண்ணு கேட்டு இருந்தா நீ ஒண்ணு உளறினுகிற? இன்னும் வேலைதான் பாக்குறான் வீட்டுக்காரன். அது அது ஏதோ அது அட்வர்டைஸ்மெண்ட்கா. என்ன அது? விளம்பரம் எல்லாம் எடுக்கிற கம்பெனிக்கா. அன்னைக்கூட உங்ககிட்ட சொன்னேனே. சொல்லினல்ல, அத சொந்தமா வச்சிருக்கானா? ரெண்டுக்கும் நடுவுல. எது? ரெண்டுக்கும் நடுவுலயா? ஆமாங்கா, அப்படியும் ஒண்ணு இருக்கு. சரிக்கா, நீங்க போங்கக்கா. அவங்க வந்ததும் நான் இதை குடுத்துட்டு உள்ள போயிடுற. வானா வானா, இந்த ஏரியா ஒன்னியும் அவ்வளவு சேஃப்டி இல்ல. இன்னாதான் நீ ஜானகி வீட்டுல இருந்தாலும் நான் கூடியே இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துருவேன்ல. நீ இருக்கிற வரைக்கும் நானும் கூடிய நின்னுக்குற, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒன்னும் தூக்கம்லாம் வரல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நில்லு, குடுத்துட்டு போலாம். என்ன இந்த பொண்ணு? நாம ஒரு கேள்வி கேட்டா இவ வேற ஒரு பதில் சொல்லுகிறா. கேட்ட கேள்விக்கு கற்கிட்ட பதில் சொல்ல மாட்டாளே, ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது.